அன்புக்குரிய நேயர்களே, இந்த டைரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற வயிற்று போக்கு கழிச்சல் என்பது எந்த காலத்திலேயும் எந்த பருவத்தினரையும் பற்றக்கூடிய ஒரு நோய். இந்த கழிச்சல் என்று வருகின்ற பொழுது அடிக்கடி மலம் கழிப்பதனாலே த டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர் இழப்பு ஏற்பட்டு சோர்வு, சில நேரத்திலே உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு நிலை உண்டாகிறது. இந்த கழிச்சல் ஆரம்பிக்கும் போதே நாம் ஏதேனும் மருத்துவத்தை மேற்கொள்ளுகின்ற போது அது நமக்கு ஒரு நல்ல விளைவாக ஆரோக்கிய சீர்படுத்துவதாக விளங்குகிறது. அந்த வகையிலே இந்த மங்குஸ்தான், காசினியா மங்குஸ்தானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த மங்குஸ்தான் பழம் சாதாரணமாக பழக்கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய தோல் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு தன்மை உடையது, வற்றச்செய்யும் தன்மை உடையது. அதோடு கூட இது உடலுக்கு பலம் தருகின்ற ஒரு நியூட்ரியன்ட் என்கின்ற நிலையையும் பெற்றிருக்கிறது. இந்த மங்குஸ்தான் தோலோடு இந்த மாதுளை, பியூனிகா கிரானேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மாதுளை, இந்த மாதுளை தோல் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்ற வற்றச்செய்யும் தன்மை உடையது, பேதியை கட்ட செய்யும் தன்மை உடையது, அதோடு கூட உடலுக்கு பலம் தரவல்லது. மாதுளை சாறு பருகிவிட்டு மாதுளை தோலை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது அது குடல் புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையது. அதனோடு இந்த சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை, லவங்கப்பட்டை ஒரு இரத்த அழுத்தத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசி என்கின்ற அத்துணை மருத்துவ குணங்களையும் பெற்றிருக்கிறது. வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கிறது, அதோடு கூட உடலுக்கு பலம் தர வல்லதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்ய வல்லதாகவும் இது விளங்குகிறது. அதோடு த க்ளவ் என்று சொல்லுகின்ற லவங்கம், இந்த லவங்கப்பூ ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலேயும் பல்வேறு நியூட்ரியன்ஸ் என்று சொல்லுகின்ற சத்துக்களையும் பெற்றிருப்பதனாலே இந்த நான்கையும் சேர்த்து மருந்தாக்கி பயன்படுத்துகின்ற பொழுது கழிச்சல் இவ்வகைத்து ஆயினும், சீதபீதியாக இருந்தாலும் சரி, குருதி கழிகின்ற கழிச்சலாக இருந்தாலும் சரி, நின நீர் கழிச்சலாக இருந்தாலும் சரி, மந்த பேதியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகிறது. இது எப்படி மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாட்டு மருத்துவம் நிகழ்ச்சியில் கழிச்சலை சரி செய்து வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மாதுளம் பழத்தோல், மங்குஸ்தான் பழத்தோல், லவங்கப்பட்டை, லவங்கம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதோட இரண்டு லவங்கம், ஒரு துண்டு பட்டை, லவங்கப்பட்டை லேசாக தட்டி போட்டுக்கலாம். லவங்கம் மற்றும் பட்டை லேசாக தட்டி போட்டுக்கலாம். இதோட ஒரு துண்டு மாதுளம் பழத்தோல் இந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியோடு சேர்த்து போட்டுக்கலாம். மாதுளம் பழத்தோலோட நம்ம மங்குஸ்தான் பழத்தோலும் சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தோல் மற்றும் மங்குஸ்தான் பழத்தோல் ரெண்டுமே துவர்ப்பு சுவையுடையது.
மங்குஸ்தான் பழத்தோட தோல் மட்டும் எடுத்துக்கலாம். நாலில் ஒரு பங்கு ஒரு பழத்தோட கால் பாகம் தோல் போட்டோம்னா போதுமானதாக இருக்கும். இந்த தோலை லேசாக நசுக்கி போட்டுக்கலாம். லவங்கப்பட்டையோட லவங்கம், மங்குஸ்தான் பழத்தோல் மற்றும் மாதுளை பழத்தோல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த தீநீர் நல்லா பழுப்பு நிறமாக வரும், துவர்ப்பு சுவையாக இருக்கும். கழிச்சல் ஏற்படும் பொழுது, டைரியா ஏற்படும் பொழுது 30 ml அளவுக்கு இந்த தீநீர் எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை 30 ml அளவுக்கு இந்த தீநீர் எடுத்துகிட்டு வரும்பொழுது கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கழிச்சல்னால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் சரியாகும். இந்த தீநீர் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது 10 to 20 ml வரைக்கும் இந்த தீநீர் தரலாம். இதோட வேணும்னா நம்ம கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தீநீரை வடிகட்டிடலாம். அன்புக்குரிய நேயர்களே, வயிற்றுப்போக்கு என்பது மிக சாதாரணமாக நோயாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடிக்கடி கழிச்சல் ஏற்படுகின்ற பொழுது நீர் சத்துவம் நம் உடலை விட்டு வெளியேறி உடல் சோர்வு, மனச்சோர்வு, மூளை சோர்வு என்றெல்லாம் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட தரக்கூடிய ஒரு நோயாக அது பரிணமிக்கும். எந்த வகையிலே இந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 முறையிலிருந்து 3 முறை வரையிலே மலம் கழிப்பது என்பது இயற்கை. அதற்கு மேலாக போகின்ற பொழுது அதை நாம் நிச்சயமாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்படுகின்ற நிலையிலே, மலம் அதிகமாக கழிகின்ற நிலையிலே, த கார்சினியா மங்குஸ்தானா என்று சொல்லுகின்ற மங்குஸ்தான் பழத்தினுடைய தோல், இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற வற்ற செய்யும் தன்மை உடையது. ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்று சொல்லுகின்ற வயிற்று கடுப்பை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி டைரியல் என்று சொல்லுகின்ற பேதியை கட்டக்கூடிய ஒரு தன்மை உடையதாக விளங்குகிறது. இதனோடு ஒத்தது மாதுளை, புனிகா கிரானேட்டம். இந்த மாதுளை மிகுந்த துவர்ப்பு சுவை உடையது. துவர்ப்பு சுவை உடையது எதுவாக இருந்தாலும் அது மலத்தை கட்ட செய்ய தன்மை உடையது. அதோடு கூட புண்களை ஆற்றும் வல்லமை உடையது. துவர்ப்பு சுவைக்கு மலம் கட்டுவது, குருதியை கட்டுவது, நீரை கட்டுவது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மாதுளை மங்குஸ்தானோடு இந்த சின்னமோன் என்று சொல்லுகின்ற பட்டை, லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டை சிறிது, அதோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லுகின்ற க்ளவ் என்று அழைக்கின்ற லவங்கம் சேர்த்து ஒரு தீநீராக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதை ஓரிரு வேளை, அன்றாடம் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை என்று ஓரிரு நாட்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த கழிச்சல் என்பது காணாமல் போகும். உடலினுடைய நீர் சத்துவம் வெளியேறுவது என்பது தடுக்கப்பெறும். இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அடிக்கடி சர்க்கரை நீரோடு சிறிது உப்பு கலந்து பருகுவது, அல்லது த ஓரல் லிக்விட்ஸ் என்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, அதை வாங்கி பருகுவது என்பது ஒரு துணை மருந்தாக இருந்து எந்தவித கழிச்சலையும் போக்குவதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்ரமணி .com. மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள். மற்றவர்க்கும் பரிந்துரை செய்து பார்க்க செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும். அன்பு நேயர்களே, வணக்கம், நன்றி.